நம்ம ஆட்டோட தலையை வந்து எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இது மூளை, மூளை ஃப்ரை, மூளை வறுவலும் நான் வந்து உங்களுக்கு எப்படி செய்யறதுன்னு நான் காட்டுறேன். மூளை வறுவல் செஞ்சுட்டே பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கள். ஆட்டு தலைக்கறி வந்து வெந்துருச்சு நமக்கு. இந்த பாருங்கள், இதுதான். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா செஞ்சு பாருங்கள். இது முயற்சிகள் விழுந்துச்சானே, நன்றி. நம்ம ஆட்டோட தலையை வந்து எப்படி செய்கிறது நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு ஆட்டு தலையை வந்து இப்படி கடையில் வாங்கிட்டு வந்துடணும். அடுத்தது மூளை, மூளை ஃப்ரை, மூளை வறுவலும் நான் வந்து உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு நான் காட்டுறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து குழம்புக்கு தக்காளி, வெங்காயம், வறுவலுக்கும் வெங்காயம் தக்காளி தேவை. அப்புறம் எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து தாளிக்க வந்து எண்ணெய், பட்டை, கிராம்பு தேவை. அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு தேவை. அப்புறம் அரைக்கிறது குழம்புக்கும் வறுவலுக்கும் தேங்காய், சின்ன வெங்காயம், மிளகா வத்தல், கசகசா, சோம்பு, மிளகு, இது எல்லாத்தையும் அரைச்சி நான் உங்களுக்கு எப்படி செய்யறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். இந்த மூளை வறுவல் எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். முதல் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் எண்ணெய் காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு ரெண்டு மட்டும் போட்டு அது கொஞ்சம் லேசாக இது பண்ணிக்கலாம், வதக்கிக்கலாம். அதை வதக்கிட்டு அடுத்தது நம்ம வெங்காயத்தை, பெரிய வெங்காயத்தை போட்டுக்கிறோம். இதை நல்லா வணங்கட்டும், வெங்காயம் வணங்கட்டும். வெங்காயம் வணங்கிருச்சு, நம்ம அடுத்தது தக்காளி போட்டு வணக்கலாம். தக்காளி நான் ஒரு தக்காளி தான் எடுத்திருக்கேன். இந்த தக்காளி வெந்துருச்சு. இந்த கருவேப்பிலை கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன். இது கொத்தமல்லி தலை, கொத்தமல்லி தலை கொஞ்சோண்டு. அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து வணக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சோண்டு இது வணக்கட்டும். இஞ்சி பூண்டு வந்து நம்ம நல்லா வணக்கிக்கலாம் பச்சை வாடை போகிற வரைக்கும். இந்த இஞ்சி பூண்டு போட்டோம் பார்த்திங்களா, வணங்கிருச்சு. அடுத்தது இதில் வந்து தேங்காய், மிளகாய், சோம்பு, கசகசா, மிளகா வத்தல். அடுத்தது நான் வந்து மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூனும் மஞ்சத்தூள் கொஞ்சோண்டும் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் போட்டுருவோம் அதில் போட்டு. அடுத்தது இந்த மூளையையும் போட்டுருவோம். நான் மூளையும் போட்டேன். அடுத்தது வெந்ததுக்கப்புறம் நான் எப்படி வெந்திருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். மூளை வெந்துருச்சு பாருங்கள், இதை காட்டுறேன் பாருங்கள். இது முட்டை பொரியல் எப்படி பண்ணுவோம் அது மாதிரி இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மூளை வறுவல் நான் செஞ்சிட்டேன் பாருங்கள், இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம முட்டை பொரியல் இருக்குது பாருங்களேன், அது மாதிரியே இருக்கும். நல்லா இன்னும் வந்து எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி நல்லா வேணும்னா நீங்கள் ரோஸ்டட் பண்ணிக்கோங்க. நல்லா ரோஸ்ட் பண்ணோம்னா இன்னமும் நல்லாயிருக்கும். எங்களுக்கு இது போதுன்ட்டு நான் நிறுத்திட்டேன். கொஞ்சம் கிரேவியோடு சாப்பிட்டு பாருங்கள், நல்லா இருந்தால் சொல்லுங்கள். இதாக நம்ம ஆட்டோட தலையில் பார்த்திங்கன்னா இந்த வெட்டி கொடுப்பாங்கள்ல, அதில் வந்து நடுப்புற வந்து ஒரு மாதிரி ஓடாட்டம் இருக்கும். அதோட சாப்பிட்டோம்னா ஒரு மாதிரி நறுக்கு நறுக்குன்னுக்கும். அதனால் இதுக்கு தண்ணி ஊற்றி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஒரு மூணு விசில் விட்டு இறக்கணும். இறக்குனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் அதை எப்படி எடுக்கிறதுன்னு. இந்த தண்ணி ஊற்றி இஞ்சி பூண்டு போட்டு இந்த வேக வைக்க போகிறேன் பாருங்கள். பாருங்கள் தலை நம்ம வேக வச்சோம்ல குக்கரில், அதை வந்து தண்ணியை மட்டும் நம்ம இறுத்தி எடுத்துக்கலாம். தண்ணி நம்ம குழம்புக்கு நம்ம சேர்த்துக்குவோம். தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த பாருங்கள், இந்த நடுப்புற இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி ஓடு இருக்கு பாருங்கள், அதை வந்து நம்ம எடுத்துடணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது பாருங்கள், பாருங்க பெருசு பெருசாக இருக்குது. வாயில் குத்துச்சுன்னா பல்லில் சின்ன பிள்ளைங்களுக்கு அது வந்து போய் உள்ளே மாட்டிக்கும், அதனால் இந்த மாதிரி எடுத்துடணும். அவ்வளோதான் இது பாருங்கள், நான் எடுத்துட்டேன் பாருங்கள். கறி தனியாக எடுத்திருக்கேன். அந்த ஓடுலாம் பாருங்கள் எவ்வளோ இருக்குது. இந்த ஓடெல்லாம் இந்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் இதோடு சாப்பிட்டோம்னா கொஞ்சம் அப்படியே பல்ல போய் சிக்கிக்கும், பிள்ளைங்களாலும் கடிக்க முடியாது. அடுத்தது நம்ம குழம்பு தாளிக்கிறது எப்படின்னு நான் சொல்கிறேன். குழம்பு தாளிக்க போகிறேன். எண்ணெய் ஊற்றிருக்கேன், எண்ணெய் காஞ்சிருச்சு. அடுத்தது பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த வெங்காயத்தையும் அதில் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் வணங்கிருச்சு பாருங்கள். அடுத்து நம்ம தக்காளியை போட்டுக்குவோம். தக்காளியும் நல்லா வணக்கிக்கலாம். அதுக்கு உப்பு கொஞ்சோண்டு போட்டோம்னா சீக்கிரம் வணங்கிடும். இந்த கருவேப்பிலையை நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம். அடுத்தது இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் போட்டு நல்லா பச்சை வாசனை வர வரைக்கும் போகிற வரைக்கும் வணக்கிக்கலாம் நல்லா. இந்த அரைச்சி வச்சுருந்த தேங்காய், சோம்பு, கசகசா, மிளகா வத்தல், அடுத்தது கொஞ்சோண்டு நான் மல்லித்தூளும் மஞ்சத்தூளும் போட்டிருக்கேன். மல்லித்தூளும் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க.
போட்டு அடுத்தது இந்த நம்ம கறி வேக வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதையும் இதனோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம தண்ணி எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த தண்ணியை இதோட சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், குழம்பு வெந்தவொடனே நான் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஆட்டு தலைக்கறி வந்து வெந்துருச்சு நமக்கு. இந்த பாருங்கள், இதுதான். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா செஞ்சு பாருங்கள். எங்கள் முயற்சிகள் வெல்லும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.